ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவலோ கப்பல் ஹாய் டிசி ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ டிசி ஸ்குவாட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷிதா இல்லை நான் மட்டும்தான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கிளாங்கில் இருக்கேன் கிளாங்கில் வந்து ஒரு மஸ்ஜித் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த மஸ்ஜிதோட பேர் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ராஜா மஸ்ஜித் சுலைமான் சொல்கிறாங்க ஒரு விஷயம் நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் பார்க்குறேன் மஸ்ஜித் ராஜா சுல்தான் சுலைமான் அப்படின்னு சொல்கிற ஒரு மஸ்ஜித் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிசி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இருங்க தெரியுது அதில் ஓகே டிசி ஸ்குவாட் தெரியுது ஓகே டிசி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித் வந்து கிளாங் சிலங்கூரில் இருக்குது இந்த மஸ்ஜித் கிட்டத்தட்ட 90 வருஷம் பழமையான ஒரு மஸ்ஜித் அதாவது இந்த மஸ்ஜிதில் வந்து 1933 வருஷம் இந்த மாதிரி மஸ்ஜித் கட்டியிருக்காங்க இப்போ 2023 கிட்டத்தட்ட 90 வருஷம் பழமையான ஒரு மஸ்ஜித் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இருக்கும் ஸோ இந்த மஸ்ஜித்துக்குள்ளே என்னென்ன இருக்குது தான் பார்க்க போகிறோம் நானும் இது வரைக்கும் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ வாங்க ஒன்றா சேர்ந்து உள்ளே போயிடலாம் பார்ப்போம் யாராச்சும் இருக்காங்களான்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஸோ என்ட்ரன்ஸ் இதான் தெரில என்ட்ரன்ஸ் எந்த இடத்துலனே தெரியலையே பார்ப்போம் அந்த பக்கம் கொஞ்சம் சேர்ப்பு வச்சுருக்காங்க அங்கே உள்ளே போக முடியுமா ருவாங் சொலாம் சொலாத் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மஸ்ஜிதோட என்ட்ரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு வாவ் சமாளகா இருக்குல்ல 1934 இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப ஸோ மஸ்ஜிதுக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் நம்ம கழட்டி வச்சுட்டு போனோம் ஓகே பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸோட உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு அது தெரியும் ஸோ இங்கே லாக் பண்ணியிருக்காங்களா இல்லை உள்ளே போக முடியுமா எப்படின்னு தெரியலையே ஜபத்தான் அண்ட் பாப்பா உள்ள போக முடியுமான்னு உள்ள போக முடியும் எஸ் சிஸ் குவாட் ஸோ இப்போலேருந்து நான் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னா மஸ்ஜித்துக்குள்ளே ரொம்ப சத்தமாக பேச முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கு பாருங்கள் பா இப்போ பாருங்க எவ்வளோ உயரம் அப்புறம் வந்து இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது வந்து உண்டியல் உண்டியல் ஸோ இங்கே தான் வந்து மஸ்ஜிதோட ஃபஸ்ட் ஸ்பேஸ் ப்ரேயிங் ஸ்பேஸு ரைட் சைடு இருக்குதோ இது ரைட் சைடு அண்டு இங்கேயும் ப்ரேயிங் ஸ்பேஸ் தான் ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மேலெலாம் நினைக்கிறேன் அந்த மார்பிள் கல் நினைக்கிறதுலாம் மேலே ஸோ இன்னும் உள்ளே போயிடலாம் பா ஸ்குவாட் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா ஸோ ஸ்குவாட் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது முஸ்லீம்ஸ் வந்து நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தொழுவ போவோம்ல அப்போ உங்களுக்கு ஸ்பீக்கரில் கேட்டிருக்கோம் ஏதோ சொல்லிகிட்ருப்பாங்க ஸ்பீக்கர்லாம் ஸோ அதுக்கு பேர் வந்து பயான்னு சொல்லுவாங்க அதை வந்து இதுக்கு மேலே நின்று தான் பயான் பண்ணுவாங்க இதுக்கு நாங்கள் சொல்கிறது மிம்பர்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு போனீங்கன்னா குர்வான் வச்சுருக்காங்க ஸோ இது குர்வான் வச்சுருக்காங்க அண்டு குர்வான் வச்சுருக்காங்க அண்டு அத்தார் வச்சுருக்காங்க இது வந்து அத்தார் ஒரு வாசம் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா நல்ல வாசம் இதோட பேர் வந்து கஸ்தூரி புத்தி கஸ்தூரி புத்தினா வந்து ஒயிட்டுன்னு அர்த்தம் வெள்ளை கஸ்தூரி அதுக்கப்புறம் வந்து ஜும்மாத்னு வச்சுருக்காங்க ஜும்மாத்னா வந்து ஜும்மா வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மான்னு சொல்லுவாங்க பா நல்ல வாசம் ஸ்குவாட் அதுக்கப்புறம் வந்து டன்ஹில் எனக்கு தெரியும் இது வந்து இதோட பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் இதோட பேர் இல்லை ஆனால் அதோட நல்லா இருக்காண்ணா இப்னு உமர் பர்ஃப்யூம்னு ஒரு கம்பெனி அவங்க வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் இருக்குது இதெல்லாமே குர்வான் இது என்னென்னா கீழே உட்காந்துறவங்க வந்து குர்வானை வந்து காலில் வைக்கக்கூடாதுன்னு
இதில் வச்சு குர்பான் ஓதுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல அவங்களோட ஆர்கிடெக்சர்ஸ் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் இன்னும் நிறையா அத்தர் இருக்குது. ஸோ இதுவும் தொழுவுற இடம் தான், இதுவும் தொழுவுற இடம் தான். ஓகே, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து ஏதோ ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. தண்ணி தொட்டியா இல்லாட்டி எதுன்னு தெரில. ஸோ இப்போ அது வந்து தண்ணி இல்லை, ஸ்விம்மிங் பூல் ஸ்டைலில் இருக்குது. ஓகே ஓகே, இந்த இடம் வந்து ஒழுவு செய்கிற இடம், அதாவது வந்து இங்கே ஒழுவு செய்கிறாங்களே. ஸோ இங்கே நான் கேட்குறேன், இங்கே தண்ணி நிறச்சி மீன் போடுவாங்களான்னு தெரில, அதில் இருந்தாலும் தெரியும். ஸோ அந்த பக்கம் என்னமோ இருக்குது. ஓகே, அந்த பக்கம் வந்து யாரோடையோ இறந்து போனவங்க யாரையோ அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஸ்குவாட் பாருங்கள், ஸ்குவாட் அந்த ஆர்கிடெக்சர் ஐடியாஸ் பாருங்கள். 1934 சொல்கிறது கிட்டத்தட்ட 90 வருஷம். 90 வருஷம் சொல்கிறது வந்து சின்ன ஒரு டைமிங் இல்லைல்ல. ஸோ அதுலேயே எவ்வளோ விதவிதமான ஆர்கிடெக்சர்ஸ் பாருங்கள். பாருங்க எப்படி இருக்கு, அழகாக இருக்குல்ல. வாங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இந்த இன்னும் காப்பேச்சு வச்சுருக்காங்க போடுறதுக்கு நினைக்கிறேன். இப்போ டிசி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிவி வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து இங்கே வந்து சொல்லுவோம், இங்கே ஆளுங்க உட்காந்துருக்காங்கன்னா அங்கே சொல்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இங்கே டிவியில் ஓடும், அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய டிவி, நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஏன் தொட்டு பார்ப்போமா, நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இந்த பக்கம் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. திரும்ப இந்த பக்கம் நிறைய குர்வான் வச்சுருக்காங்க, அத்தர் வச்சுருக்காங்க. இதோ டன்ஹில், நல்ல வாசம், டிஃப்ரெண்ட்டான வாசம் நிறைய இருக்குது. இந்த ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து அந்த அத்தர். அதுக்கப்புறமா கை கழுவுறதுக்கு சானிடைசர் வச்சுருக்காங்க. அப்பா ஸோ இது நான் உங்களோட ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இது பாருங்கள் இப்படி, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காங்க்ரீட்டு, ஃபுல்லாக காங்க்ரீட் தெரியுது அவங்களுக்கு, ஃபுல்லாக காங்க்ரீட்டு. இது பாருங்க ஃபுல்லாக அந்த மார்பிள், மார்பிள் மார்பிள் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மேலே போக முடியுமான்னு தெரில. நம்ம உள்ளே வரும்போது ஒரு படி இருந்துச்சு, அந்த படியில் நம்ம போய் பார்ப்போம். மேலே போகிறது, இது மேலே போகிறது அலவுடானே தெரில, ட்ரை பண்ண. ஓகேவா, எவனோ ஒரு வீணாக போனவன் பள்ளியில் தொழுவுற இடத்துல சிகரெட் போட்டு வச்சுருக்கான். ஓகே, இங்கே எங்கே போகுது தெரியல. லோக்கு, இது லோக்கஸ் போ கீழே பாருங்க. உள்ளால பார்த்துட்டோம், நம்ம வெளியால் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு.
பாருங்க டிசி ஸ்குவாட் தொழுகிற இடம். இது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பாருங்கள், ஒரு வணக்க ஸ்தலத்தில் போய் இதை போய் பண்ணி வச்சுருக்கானுங்க. எங்களுக்கெல்லாம் அறிவு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மசிதோட அவுட் சைட் இப்படி தான் இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் மசித். ஸோ இது வந்து நம்ம வந்து நேராக வரும்போது நம்ம ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக வெளியே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, புல்லெல்லாம் வெட்டுறாங்க பாருங்க, அவ்வளோ பார்க்கிங். இதெல்லாமே பார்க்கிங் தான் தெரியுமா. ஓகே சிஸ்குவார், பாருங்க ஏதோ இப்போ இதுதான் அந்த லெஃப்ட் சைடில். ஐயோ, நான் சிகரெட் வேறு கையில் வச்சுருக்கேன், சாரி சிஸ்குவார். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க, இதோ லெஃப்ட் சைடு வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க டிஸ்குவார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்கு கீழே அழகாக டைல்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் அவங்களோட அந்த ஐடியாஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ராஜாவோட மைண்டோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே சார், எங்கள் சனியாக பிடிச்ச குப்பையில் போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. ஓகே நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே என்னன்னா, இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரிலையே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. முடியுமா? இல்லை முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி ஸ்குவாட் முஸ்லீம்ஸோட வந்து அடக்கஸ்தலம், அதாவது வந்து இறந்து போன அடக்கம் பண்ணுறாங்கள அந்த இடம் அது. செம்மையாக இருக்குல்ல ஸ்குவாட். ஸோ டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் கிளாங் வந்திருக்கேன், கிளாங்கில் வந்து நான் செய்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ அடுத்தது வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இந்த இடத்த நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த மசிதோட டீட்டெயில்ஸ். இந்த மசித் நீங்கள் வரணும்னா ஸ்லாங்கூரில் கிளாங்கில் போட்டு மஸ்ஜித் திராஜா சுல்தான் சுலைமான்னு போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மஸ்ஜிதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ டிஸ் ஸ்குவாட் இந்த வீடியோ தர முடிச்சிக்கிறேன். திருமங்கலில் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய் ஃபோம் ட்ராவலோ கப்பல்.